ஓம் சாந்தி பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியில் நமது இறைவன் கூறிய ஞானத்தை இப்போது பார்ப்போம் நமது இனிமையான தந்தை கூறுகிறார் நாம் இந்த சங்கம யுகத்திலே இந்த புருஷோத்தம யுகத்திலே நாம் இந்த ஞானத்தை கேட்டு தூய்மையாகி மேலும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுப்பதன் மூலமாக இதற்காக நாம் பல பிறவிகளுக்கு சுகமாகவும் மேலும் நம்முடைய புகழ் கலியுகத்தின் இறுதி வரை பாடப்படுவதற்காக நாம் அதற்கு உகந்தவர்களாக நாம் இப்போது சேவை செய்ய வேண்டும் எனவே நாம் புருஷோத்தமர்களாக இருந்து நாம் தூய்மையாகி தேவி தேவதைகளாக மாற வேண்டும் பிறகு வருங்காலத்தில் நாம் புருஷோத்தமராக ஆகிவிடும் பொழுது நாம் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் அப்படிப்பட்டவர்களைத்தான் இன்றளவும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு வியாதி வேரோடு நீங்கிவிடும் பொழுது தந்தையின் இதயத்திலே இறம்பிட முடியும் எந்த ஒரு கெட்ட எண்ணம் நம்மிடமிருந்து நீங்க வேண்டும் அப்படி நாம் எந்த எண்ணத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தந்தை கூறுவதை கேட்போம் தேக அபிமானத்தின் வியாதி இதே தேக உணர்வின் காரணமாகவே அனைத்து விகாரங்களும் மகோ மகாரோகியாக ஆக்கிவிட்டது நம்மை மிகவும் குற்றமுள்ளவர்களாக ஆக்கிவிட்டது இந்த தேக அபிமானத்தை நாம் விட்டுவிட வேண்டும் தேக அபிமானம் நம்மை விட்டு விலகி நாம் ஆத்ம அபிமானியாக ஆகும்போதுதான் நாம் இறைவனின் மனதிலே இடம்பெற முடியும் எனவே இதயத்தில் இடம்பெற வேண்டுமென்றால் நாம் பரந்த புத்தியுடையவர்களாக ஆக வேண்டும் அதற்காக நாம் ஞான சிந்தனையிலே அமர்ந்து இறைவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் எப்போதும் இறைவனுடைய நினைவிலே இருக்க வேண்டும் இந்த ஆத்மீக அதாவது ஆன்மீக சேவையிலே ஈடுபட்டு நாம் சேவை செய்ய வேண்டும் மேலும் நாம் பேசுகின்ற சொற்களின் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தையை நல்ல முறையிலே நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் சகோதர உறவுகளே இனிமையான குழந்தைகளாக நாம் தந்தைக்கு இருக்க வேண்டும் ஆன்மீக தந்தை இந்த சாதாரண பழைய உடலிலே இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக இவரின் வாய் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் எனவே தந்தை கூறும் ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ராவணனின் இராஜாங்கமாகும் இந்த உடல் கூட ராவணன் மூலமாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது உடலும் கூட அந்நியாயமானது ஏனென்றால் இந்த உடலில் ஏற்கனவே ஆத்மா இருக்கிறது அதனால் தந்தை வந்து இந்த பழைய உடலிலே இவர் உடலிலே வயதான உடலிலே பிரவேசமாகி இவருக்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து இவர் மூலமாக நம்மையெல்லாம் பிரம்ம குமார குமாரிகளாக தத்தெடுத்து நமக்கு இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் எனவே இறைவனுக்கு உலகத்தில் உள்ள அனைவருமே குழந்தைகள்தான் எனவே அனைத்து குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகளாக நாம் மாற வேண்டும் நாம் ராவணனுடைய குழந்தைகளாக இருக்கவே கூடாது எனவே இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையாக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது மேலும் அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் அந்த சேவையை செய்து இறைவனின் மனதிலே நாம் இடம்பெற வேண்டும் பூஜைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் இறைவன்தான் நம்மை தூய்மை ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் புத்திசாலிகளாக ஆகி மாயையின் புயல்களிலமிருந்து ஒருபோதும் தோல்வியடையக்கூடாது கண்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது எனவே பார்ப்பவற்றையெல்லாம் பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விகார விஷயங்களையும் இந்த காதுகளால் நான் கேட்பவே கூடாது நாம் எத்தனை பேரை நமக்கு சமமான நாம் எத்தனை பேரை நமக்கு சமமானவர்களாக ஆக்குகிறோமோ என்று நாம் மனதை நாம் கேட்க வேண்டும் நாம் மாஸ்டர் பதீத பாவனியாகி அனைவரையும் பாவனமாக தூய்மையாக ஆக்கும் சேவையை செய்து வேண்டும் நம்மிடம் எந்த ஒரு கெட்ட குணமும் இருக்கக்கூடாது தெய்வீக குணங்களை எதுவரை தாரணை செய்ய முடியுமோ அதுவரை நாம் தாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்லோகன் யதார்த்த வைராக்கிய விரக்தி என்பதன் எளிய பொருள் எந்த அளவிற்கு விடுபட்டு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நாம் இறைவனுக்கு பிரியமானவர்களாக ஆகிவிட முடியும் எனவே இறைவனுடைய நினைவிலிருந்து இந்த ஞானத்தை கேட்டு தூய்மையாகி மேலும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுத்து இறைவனின் பிரியமானவர்களாக ஆகுவோம் சகோதர உறவுகளே ஓம் சாந்தி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த ஞானத்தை கேட்டு அனைவருக்கும் இதை பகிருங்கள் ஓம் சாந்தி